ஒரு எழுத்தாளரை போய் நிறுத்திருக்காங்களே அப்படின்னு ஒருத்தர் சொன்னதாங்க. சொன்ன ஆளு யாருன்னு பாக்கணும், அது ரொம்ப முக்கியம். அவரை பாவம், அவரு போய் அவர் எப்படி நினைச்சு சொல்லியிருக்காருன்னா, எப்படி நினைச்சு சொன்னாரு, இந்த கோர்ட் வாசல் எழுதுவாங்கல்ல பத்திரம் எடுத்தாருன்னு நினைச்சிட்டாரு அவர். அவருக்கு என்ன தெரியும், அது யாருக்கு தான் என்ன தெரியும், அது பூரா நம்ம 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 கதையே வேற. என்ன கதை, நம்ம வாக்கப்பட்டது அதிமுகவுக்கு, சரி நம்மளை வச்சிருக்கிறது பிஜேபி, உலக புகழ்பெற்றது உங்களுக்கு நம்ம வச்சிருக்கிறது பிஜேபி, பிஜேபி நம்ம வாக்கப்பட்டது அதிமுக, ஆமா நம்மளை வச்சிருக்கிறது பிஜேபி, சரி இது டீ கடையில பேசுற அளவுக்கு தெரியுது, போற வர அளவுக்கு தெரியுது, நம்மளை வச்சிருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். வச்சிருக்க ஆளுகிட்ட போய் கேட்டா, அதுல நீங்க வச்சிருக்கவங்களும் கேட்டா, ஆமா இல்ல நாங்க குடும்பம் தான் நடத்துறோம், ஒன்னாவே திரும்புது. இவர் இந்த பக்கம் திரும்பினா அவர் ஏதாவது பண்ணிடுவாரு, இவருக்கு சந்தேகம், இவருக்கு அவருக்கு சந்தேகம், சந்தேகம் ரெண்டு பேருக்கும் அப்படி தர்மயுத்தம், தர்மயுத்த குரூப், அதுலயும் ஒரு பேரு நம்ம கூட வைக்கல, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல, ஆமா மத்த கூட்டணி இருக்க யாரும் சொல்லல, யாரும் சொல்லல, ஆமா ஒரு தோட்டத்தை தோட்டக்காரர் சொன்னார், தோட்டக்காரர் என்ன சொன்னாங்க, அவர் பெரிய தோட்டம் வச்சிருக்கோம், என்ன தோட்டம், மாம்பழ தோட்டம், மல்லிகை கூட்டம், வணக்க வரும் மாலை பொழுதோடு மறியவைக்கும் மயக்கம் இருக்கும், மயங்க வரும் மாலை என்ன சொல்றான்,
மோடி வரணும். மோடி வந்தா தாங்க ஏதாவது நடக்கும். வரணுங்க. இப்ப ஒருத்தனையும் காணும். ஏன் அவனுக்கு விழுந்து ஆப்ப கொடுங்க முடியல. நாங்க போடுவோம் போடலாம் தானே சொன்னோம். கடைசியில இந்த ஆட்சி போக போயில ஒரு விளம்பரம் போறாங்க டிவியில. என்ன விளம்பரம் போற? சூப்பர் விளம்பரம். என்னது? ப்ரொஃபசர் வந்திருக்காரு, நானே டீ போடுறேன். சரி, அவன் டீ போட்டு குடிச்சோம். ஓஹோ, என்ன வெக்கம்? தமிழ்நாட்டு ஓட்டு கேட்கறதுக்கு வெக்கம் இல்ல. ஆமா, ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக போராடுறவங்க நச்ச
வீட்டுகள். இப்ப நக்சலைட்ல இருந்து ஓட்டு கேட்கறதுல அறிவில்ல. அதை வாங்க பண்ணிக்கிட்டோம்ல. இப்ப அம்பாரி மிஸ்டு கால் கொடுத்துருக்கு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும்.
அப்ப ஒரு வீட்டு கம்பெனி கேட்டுக்கோ. அப்ப ஒரு வீட்டு நாலு பேர் தானே, 400 வச்சுக்கோங்க. அப்ப எவ்வளவு ஒரு வீட்டுல ஒரு மாசத்துக்கு 1200 கொடுங்கறாங்க. ஒரு மாசத்துக்கு 1200 கொடுங்கறாங்க. ஆமா, கொடுங்கறதுக்குனே வந்து இதெல்லாம் விட கொடுமைங்க. என்னது இதெல்லாம் விட கொடுமை? என்னங்க தூத்துக்குடியில அவ்வளவு பெரிய போராட்டம்? எவ்வளவு பெரிய போராட்டம்? மக்கள் ஸ்டைலுக்கு வேணாம்னு போராடி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் 13 பேரை சுட்டாங்க. சுட்டாங்க, உடனே சுட்டுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. போலீஸ்காரர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே மனசு உள்ள அந்த காய்ச்சதுக்கு உள்ள ஒரு மனுஷன் இருப்பான். இருக்கும். இப்பவே இப்பவே தேர்தல் கமிஷன் பயங்கர நாங்களும் கோயம்புத்தூர் போறோம், இங்க வரோம், கோயம்புத்தூர் போறோம், இங்க வரோம், சிவகங்கை போறோம், அங்க போறோம், ஊட்டி போறோம், வந்துட்டே இருக்கோம். 15 இடத்துல அப்படியே நிறுத்தினாங்க. ஆமா, டிக்கெட் அன்னைக்கு இப்படி போய்கிட்டு இருந்தோம். கோயம்புத்தூருக்கு தாராபுரத்துக்கு நிறுத்திட்டாங்க. நிறுத்தி இன்ஸ்பெக்டர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, செக்கிங் நடக்குது. ஆமா, இருந்து பேசினா 100 எங்கிட்ட வசூல் பண்ணிட்டு போயிருவாங்க. தேர்தல் ரீதியா நம்ம வாய்ப்பு போயிருவாங்க. அனுப்பி பயங்கரமான செக்கிங் நடக்குது. செக்கிங் கடுமையான போரம் நடக்குது. தூத்துக்குடி நடந்த சம்பவம் என்ன? ஒரு உத்தரவா இருக்கும். எப்படி சொல்லுங்க.
ஒரு கோடியே 30 லட்சம். சாவரத்துக்கு இவ்வளவு துணிச்சலோட கணக்கு பண்ணிக்கூடிய வாழ்க்கையில சுட்டிய நட்சத்திர சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.